You சொன்ன திமுக கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போட்டவங்கலாம் சாதாரண பிள்ளைன்னு. இதெல்லாம் மக்கள் இருக்கிற பகுதியில் இறங்குறாரு. செட்டப் தான். பல நடைபயணங்கள் தமிழ்நாடு வந்து பார்த்திருக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரை நடைபயணம்லாம் வந்து செல்ல காசு. ராகுல் காந்தியுடைய நடைபயணத்துக்கும் அண்ணாமலையுடைய நடைபயணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்பலாம் நீங்க அவ்வளோ அப்பாட்டக்கறேன். நான் கேக்குறேன் அவ்வளோ அப்பாட்டக்கறேன். என்ன அரசியல் எடுத்துட்டு போறாரு ஒரு பிரீடா சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் பாசிசம் என்பது பிராமண கூட்டத்தினுடைய தலைமை பீடம். மற்றவங்க யாருமே அப்படி இல்லை. பாலில் ஒரு சொட்டு விழுந்தாவோட விஷம் தான். அந்த விஷத்தை போகிறது யாருன்னா பிராமண கூட்டம். ஆர்எஸ்எஸ் என்ற அந்த பிராமண கூட்டம். இந்துஸ்தானுக்கு ஜெயின்னு சொல்ல மாட்டேன். இந்துஸ்தான் மாதாவுக்கு ஜெயின்னு சொல்லணும். பாரத் மாதாவுக்கு ஜெயின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஊழலுன்றீங்க. நாட்டு மக்கள் இவ்வளோ கேள்விகளை வச்சுட்டு நிற்கிறாங்க. அதுமாதிரி வந்து இன்னொன்று சொல்லியிருக்கீங்க, ஊழல் பண்ணாலும் சரி எங்களுடைய கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் எங்களுக்கு ஒத்து போனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆதரிப்போம் அப்படின்ட்டு சொல்லி. இல்லை ஊழல் பண்ணால் ஊழல் அப்படின்னா யார் பண்ணல சொல்லுங்கள். யாராவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சி இருக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒன்று இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குங்க ஊழலே இல்லைங்க, ரொம்ப நல்லவங்க சொல்லுங்கள். எதுனா ஒரு விரலை விட்டு சொல்லுங்கள். இல்லை ஒரு நேரத்தில் இப்போ நம்ம சொல்கிறோம்ல காமராஜர் அப்படி பண்ணார் அப்படின்னு. நம்ம இப்போ காமராஜ் காலத்தில் நம்ம வாழலை, இப்போ இந்த காலத்தில் வாழ்கிறோம். நீ இந்த காலத்தில் சொல்லுங்கள் இந்த கட்சி வந்து ஊழலே பண்ணலைங்க, நீங்கள் அந்த கட்சியில் ஏங்க ஆதரிக்கலன்னு நீங்கள் கேளுங்க. இல்லை அது ஒருவேளை இது ஆட்சிக்கு வந்தோன்னா சீமானு அப்படி இருக்கலாம், ஒருவேளை கமலஹாசன் அவரும் ஆட்சிக்கு வந்தோன்னா அவரு எல்லா பயிர்களும் சரி. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே அதான் சொன்னேன், அதுக்கு உதாரணம் முன்னாடியே சொல்லிட்டேன். திமுக உருவாக்கப்பட்டு திமுக வந்து காங்கிரஸ் என்ற மிகப்பெரிய பேரியக்கம் மிகப்பெரிய மக்கள் சக்தியாக இருந்தது. அது உடைச்சி திமுகவுக்கு மக்கள் வாக்களிச்சது என்னென்னா அவங்களுடைய பேச்சாற்றல் தான். சீமானு இன்றைக்கி பேசுகிறாரு, அதை விட பன்மடங்கு பேசி திமுககாரன் பேசிட்டு போயிட்டான். அண்ணா பேசினார், கலைஞர் பேசினார், நெடுஞ்செழியன் பேசினார், சம்பத் பேசினார், இப்படி பல தலைவர்கள் பேசி 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 தான் இந்த மக்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து காங்கிரஸ் என்ற மிகப்பெரிய கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு தமிழக மக்கள். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவங்களே வந்து ஊழல் பண்ணுறாங்கன்னா பண்ணாமல் இருக்க முடியாது. பண்ணுறானுங்க இல்லைன்னு சொல்ல. அந்த ஊழல் நம்ம அரசியல்வாதி ஊழலை பற்றி மட்டும் பார்க்க முடியாது. எப்படின்னு சொன்னால் ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு 1000 ரூபா கொள்ளடிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 300 ரூபா தான் ஆட்சியாளர்களுக்கு போகுது, 700 ரூபா அரசு அதிகாரிக்கு கொள்ளடிக்கிறான். இதை பற்றி ஏன் பேசுறதில்ல சொல்லுங்கள்? இதை பற்றி ஏன் பேசுறதில்ல யாரும்? அவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்களே, ஒரு போலீஸ்காரனை எடுத்துக்கிட்டு எவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்க, எவ்வளோ லஞ்சம் வாங்குறான். ஏன் இதெல்லாம் பொதுவெளியில் பேசுறதில்லை? நான் என்ன சொல்கிறேன், அதுக்குன்னு சொல்லி கொள்ள அடிங்க ஊழல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஊழல் இல்லாத கட்சிகள் இல்லைன்றேன் நான். புரியுதுங்களா? ஊழல் இல்லாத கட்சிகள் இல்லை. அதே நேரத்தில் என் சமூக எதிரி இருக்கும்போது இவனை நான் வந்து ஆதரிக்கிறேன். இதுதான் நிலை. இதே திமுக வந்து இந்த வாட்டி பாஜக கூட கூட்டணி வச்சுன்னா எவனோ திமுக கூட்டணி அதை ஓட்டு போடுவானா? நீ சொன்ன திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்களாம் சாதாரண பிள்ளைன்னு உதாரணத்து சொல்கிறேன். இப்போ திமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு வர பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு முஸ்லீமும் திமுக கூட்டணி ஓட்டு போட மாட்டான். அப்போ எது தரப்பில் யார்? அண்ணா திமுக தான் ஓட்டு போடுவோம். இதுக்கு முன்னாடி சில பல விடயங்களும் அதே மாதிரி நடந்திருக்கு. இப்போ வந்து பக்கத்து மாநிலத்தில் ஒருத்தர் நடந்து சிஎம் ஆகிட்டார். இங்கே ஒருத்தர் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் 25 சீட்டுக்கு மேலே பிடிச்சிருவோம் அப்படிங்கிறாரு, கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை அவர் 25 சீட்டு நாங்கள் பிடிப்போம்னா அப்போ அதிமுக 25 சீட்டு இவருக்கு கொடுக்க போகிறாங்களா அண்ணாமலைக்கு? இல்லை அதிமுக கொடுத்தாலும் சரி இப்போ இவர் பிடிச்சிருவாரா அப்படின்ட்டு. இல்லை அதே நான் சொல்கிறேன், முதல்ல கொடுப்பாங்களான்றதா கூட்டணின்னு சொன்னால் கொடுப்பாங்களான்றது தான் முதல் கொஸ்டின். அப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதிமுக வந்து டோட்டலி டேமேஜ்ன்ற அர்த்தம் ஆகிடுது. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம அப்படி தான் அர்த்தம் கொள்ளலாம். ஆக இவங்க வந்து கொடுக்க போகிறது இல்லை. உனக்கு கொடுத்தா சிங்கிள் டிஜிட்டில் தான் கொடுப்பாங்க. சிங்கிள் டிஜிட்டில் இன்னும் கொடுக்குற இது ஒரு 8-7 கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து 3-2 ஜெயிக்க வாய்ப்பு இருக்கலாம் மேபி. ஏன்னா இன்றைக்கி திமுகனுடைய ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பலை உனக்கு சாதகமாக ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து எத்தனையோ கட்சிகள் இருக்குது, முக்கியமான கட்சிகள்லையுமே ஒரு பிரச்சனை நடந்துட்டு ஒரு துக்கம் நடந்துட்டுனா அந்த கட்சியுடைய மாவட்ட ரீதியான ஆள்கள் கூட போக மாட்டேங்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அண்ணாமலை வந்து அடுத்த நிமிஷம் அங்கே போய் நின்றுருக்காரு. எல்லாருமே இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இஸ்லாமியர்களில் யங்ஸ்டர்ஸ் சொல்கிறாங்க, இவர் ரொம்ப ஸ்பீடாக இருக்காப்புல, ரொம்ப ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுறாரு, கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு சேஞ்சஸை கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. அணையிற விளக்கு தான் பிரகாசமாக எரியும். இல்லை இந்த பழமொழியை தாண்டி நம்ம சொல்கிற ஒரு விஷயங்களை தாண்டி இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோன்னா அவர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல ஒரு விஷயத்த எல்லோரும் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒருத்தர் சொன்னார், நான் அந்த வரப்போகிறேன் அந்த வரப்போகிறேன்னாரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நடைபயணம் ஆரம்பித்து அவர் ஒரு பெரிய அட்டவணையை போட்டார். இன்னும் கடைசியாக நான் எங்கே முடிக்க போகிறேன், கடைசியாக திருநெல்வேலியில் வந்து பெரிய மாநாடோடு இந்த நடைபயணத்தை முடிக்க போகிறேன்னு ஒரு அட்டவணையே வெளியே வந்துட்டு. அப்போ அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடாக இருக்கார். ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக இருக்கார். நிறைய இளைஞர்களும் அவர் கூட போய் நடந்தீங்களா? நான் நடக்கல, நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. எங்கே ஆரம்பித்தா எங்கேருந்து நடக்கிறார் சொல்லுங்கள். நடைப்பயணமே இல்லை, வாகன பயணம் தான் நடக்குது. அந்த வாகன பயணத்தில் மக்கள் இருக்கிற பகுதியில் இறங்குறாரு. அங்கே ஏற்கனவே அவர் சொல்லி வச்ச மாரி சில கூட்டங்களை கூட்டுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் செட்டப் தான், ஒன்றும் இல்லை, பேப்பரில் நியூஸ் வர்றது தான். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இன்னும் பல மாநிலங்கள்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுபோல் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ரவுடி குரூப்பை எல்லாரையும் கூட்டிகிட்டு கூட சுற்றுறாரு. தான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நான் சொல்கிறேன், ஒரு 1000 பேர் கூட்டினாவே பெரிய கூட்டம் மாரி தெரியும் கேமராவில். ஃபேக்டாக இல்லையா, ஒரு 1000 பேர், ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 1000 பேர். அப்போது மக்கள் அதிகமாக நெரிசலான பகுதியில் ஒரு 1000 பேர் நின்னாங்கன்னா, ஒரு 1000 பேர் நின்று பார்ப்பான் என்ன நடக்குது, ஏன்னா இவ்வளோ கூட்டம் அப்படின்றது பார்ப்பான். இதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் நடைபெறும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே, இதெல்லாம் சர்வசாதாரணங்க. நம்ம அண்ணன் வைகோ பண்ணாத நடைப்பயணங்களா சொல்லுங்கள். ஜெயலலிதா ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய நடைப்பயணம் போனார். அவருக்கு உண்மையிலே நடைப்பயணம், அது உண்மையிலே மக்கள் ஆர்த்தி எடுத்து வரவேற்றாங்க. ஆனால் அது கடைசியாக ஓட்டு திமுகவுக்கு போயிடுச்சு, அது வேறு விஷயம். இவருடைய அந்த நடைப்பயணம் அரசியல், அந்த ஊழலுக்கு எதிரான இவருடைய நடைப்பயணம் ஆனால் இவர் என்ன நினச்சா, தனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சா, அவர் ஓட்டு போடலாம். அது ஆப்போசிட் திமுக ஆட்சிக்கு அமைஞ்சு தான் பல நடைப்பயணங்கள் தமிழ்நாடு பார்த்துருக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரை நடைப்பயணம்லாம் செல்லா காசு தான். இப்போ இன்னொருத்தர் நடந்தார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி பாரத் ஜோடோன்ற, அது இந்தியா முழுக்க இருக்க. இன்றைக்கி பாரத் ஜோடோ அப்படின்னு சொன்னால், அதை இந்திய மக்களை ஒன்றிணைவோம் அப்படின்ற அடிப்படையில் கான்செப்டை வச்சு அவர் நடந்தார். அவர் சும்மா ஏதோ இங்கே ஆரம்பித்து இங்கே முடியல, அவர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடைப்பயணம். அந்த நடைப்பயணத்தில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா இங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்கா அவ்வளோதான், வட இந்தியாவில் அவருக்கு அவ்வளோ வெல்கம் இருக்காதுன்னு நினச்சாங்க. குறிப்பாக குஜராத்து, மத்திய பிரதேஷ், யூபி இங்கெல்லாம் அவருக்கு வெல்கமே இருக்காதுன்ற மாதிரி பிஜேபி நினச்சான். பட் அவங்க எதிர்பார்த்ததோட கடுமையான ஒரு பல ஆயிரம் மக்கள் அவர் கூட சேர்ந்து நடந்ததெல்லாம் பார்த்து தான் பாஜக ஆடி போயிருக்கான். அதனால் ராகுல் காந்தியுடைய நடைப்பயணத்துக்கும் அண்ணாமலையுடைய நடைப்பயணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ராகுல் காந்தி மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்வை தூக்கி வீசிட்டு ஒன்றிணைங்கன்னு ஒரு கான்செப்டில் நடக்கிறாரு. அண்ணாமலை என்னத்துக்கு நடக்கிறாரு? அல்லது டீசல் விலை ஏற்றிட்டுன்றதுக்காக நடத்துகிறாரா, அல்லது பெட்ரோல் விலை ஏற்றிட்டுன்றதுக்காக நடத்துகிறாரா, இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்ச ரூபா தரோன்னு சொல்லி மோடி சொன்னாரா, அதை கொடுக்காமல் ஏமாத்துறதுக்காக நடத்தினாரா? அதன் பிறகு அந்த 15 லட்ச ரூபா சம்மந்தமாக அமித்ஷா கிட்ட இன்டர்வியூ கேட்கும்போது, ஒரு இந்தி ஊடகம் இன்டர்வியூ கேட்கும்போது, அது ஜும்லானா தேர்தலுக்காக சொல்ல ஒரு விஷயம், அதெல்லாம் நீங்கள் ஏன் கேள்வியாக கேட்குறீங்கன்னு சொன்னாரா, அதுக்காக நடக்கிறாரா? இன்றைக்கி விலைவாசி உயர்வுக்காக எதிர்த்து நடக்கிறாரா? எதுக்கு நடக்கணும்? நீங்கள் ஊழலுன்றீங்க, நாட்டு மக்கள் இவ்வளோ கேள்விகளை வச்சுட்டு நிற்கிறாங்க. அதனால தான் நீங்கள் நாட்டு மக்கள்கிட்ட சர்வசாதாரணமாக நடந்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் நீங்களாக ஒரு அப்படியே வண்டியில் வருது, அங்கே கொஞ்சம் ஜங்ஷனாக அங்கே கொஞ்சம் நம்ம நீங்கள் ஒரு கூட்டத்தை அனுப்பி விட்டு அங்கே ஒரு அரசியல் பேசிட்டு அப்படியே போகிறது. இப்படி அதுக்குள்ளே இப்போ ஏதோ ஓடிட்டாரம்மா டெல்லிக்கு. ஆமாம், திடீர்னு மேலே கூப்பிட்டுருக்காங்க, அதனால் கிளம்பியிருக்கு. எலெக்ஷன் வரப்போது இல்லை, தமிழகமே இப்போ அண்ணாமலையின் கீழ் தான் இருக்குது. அதனால ஏதாவது ஒரு தமிழகமே அண்ணாமலையின் கீழே இல்லை, தமிழகத்தில் பாஜக பாஜக அண்ணாமலையின் கீழே இருக்குன்னு சொல்லுங்கள். தமிழகமே அண்ணாமலையின் கீழே இருக்குன்னா அப்புறம் வேறு மாதிரியாக போகுது அர்த்தம் சார். அதே மாதிரி அண்ணாமலையோட நடைபயணத்தில் தினமும் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் எம்எல்ஏ அவங்க கூடலாம் என்னென்னா ஏதோ ஒரு விஷயங்களை பற்றி அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் மேலே கூட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எக்ஸ் மினிஸ்டர்கள்னா அதிமுக மினிஸ்டர் இல்லையா? ஆமாம், அதாவது செல்வராஜெல்லாம் கான்ட்ரவர்சியாக பேசியிருக்காரு அண்ணாமலையை பற்றி. வச்சுன்னா கற்றுக்கூட்டியே பேசுகிறதெல்லாம் பேசினேன்னு அதுக்கு எச் ராஜா கிட்ட கேட்குறாங்க அண்ணாமலை, இதேமாரி முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் இப்படி பேசுகிறாங்களா, அதிமுக சேர்ந்தாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், எடப்பாடி பேசினா மட்டும் எங்கிட்ட கேள்வி கேட்கும், மற்றவங்க பேசினா கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லி கோபமாக பேசியிருக்காப்புல. என்னை பொறுத்தவரையிலும் அதுக்காக டெல்லி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்கன்றத விட, ஏன் அமைதியாக போகிறீங்க, கலவரத்தை ஏற்படுத்துங்க, அப்போ தான் அரசியல் நிலைநாட்ட முடியுன்றதுக்காக கூப்பிட்டுருக்கிறது தான் எனக்கு தெரியுது. அதுமாரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியுமே என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லீம்களை வச்சு விளையாடுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அப்படி தான் இருக்குது. எந்த இடத்த பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு பொங்கலுக்கு கரும்பு கொடுக்குறாங்க, கரும்பு அந்த பை அங்கே கூட 2 புர்கா போட்ட பொம்பளைங்களை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா முஸ்லீம்கள் தமிழர்கள் தான் இல்லைன்னு சொல்ல, தாய்மொழி அவங்களுடைய தமிழ் தான் இல்லை மாட்டேங்குது. ஆனால் யாருமே பொங்கல் கொண்டாட மாட்டாங்க, பொங்கல் கொண்டாட மாட்டாங்க. தமிழர்கள் தான், ஆனால் பொங்கல் கொண்டாட மாட்டாங்க. ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணுது, அந்த புர்கா போட்ட 2 பெண்களுக்கு கரும்பு கொடுக்குறது, அந்த இலவச செய்து கொடுக்குறது. அதே மாதிரி இப்போ அண்ணாமலையை எடுத்துருக்கீங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் போராட்டத்திலலாம் ரெண்டு புர்கா பண்ண பெண்கள் ஏதோ கோரிக்கை அவங்கக்கிட்ட கொடுக்குற மாரி. அப்போது அதே தான் எல்லா கட்சியிலுமே நடக்குது, பாஜக, காங்கிரஸ், திமுக எல்லா கட்சியிலுமே அப்படியே தான் நடக்குது. அப்படிங்கும்போது இப்போ எல்லாருமே எங்களை வந்து ஒரு விதமாக பயன்படுத்துகிறாங்கன்றது தானே ஒரு இதாக இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா சீமான் அதில் கொஞ்சம் விளக்களி, இப்போ அவரும் நானும் அப்படி தான்ன்ற ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான் நானும் அப்படின்ற மாதிரி இப்போ அவரும் அதில் இறங்கிட்டார். முஸ்லீம்களுக்கு பதில் கொடுக்குறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன், முஸ்லீம் தலைவர்களுக்கு பதில் கொடுக்குன்னா நீ வந்து கொடு, உங்கள்கிட்ட இருக்கிற சிறு குழந்தைகளை வச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ நான் அந்த குழந்தைங்க பேசுகிற பேச்சுக்கு பதில் கொடுக்கணுன்னா அந்த குழந்தைங்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போது நீ கொடுக்கணும் பதில். அப்படின்னா நீனும் அவ்வளோ அப்பா டக்கறான், நான் கேட்குறேன் அவ்வளோ அப்பா டக்கறான், என்ன அரசியல் எடுத்துகிட்டு போகிறான்னு ஒன்றும் புரியல சீமான். அப்போ இதேமாரி விளையாட்டு தான் எல்லாமே பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் எங்கள் விஷயத்துக்கு வராதிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். பாஜக வரட்டும், ஆர்எஸ்எஸ்ஸை வரட்டும், ஒன்றும் அவன் நம்மளை அடிக்க போகிறான் இல்லை நம்ம அவனை அடிக்க போகிறோம். யாரும் ஒரு 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ போகிறது இல்லையா? என்ன சொல்கிறீங்க? 1000 வருஷம் யாருன்னா வாழ்ந்த வரலாறு இருக்கா? இல்லையா? அப்படி இருக்கும்போது இதை நம்ம எதிர்கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இவனுங்க கூடவே இருந்துட்டு சில பல காரியங்களுக்கு பக்கத்துலேருந்து போராடிட்டு அப்புறம் நான் போராடினேன், எனக்கு ஓட்டு போடல, நீ துரோகி, நீ வந்து சாத்தான் பிள்ளை, இப்படி கேட்கறதுக்காக நாங்கள் இருக்கோம். ஆனால் வந்து இந்த பன்முகத்தன்மையான நாட்டில் வந்து என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ பாஜக இஸ்லாமியர்கள் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி அடிக்கும்போது ஒரு 10 இந்துக்கள் ஒரு 5 கிறிஸ்தவர்களாவது வந்து கண்டிப்பாக குறுக்க வந்துடுவாங்களே. அது நானே சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக வந்து இல்லை. இந்த ஆர்எஸ்எஸ் பாசிசம் என்பது பிராமண கூட்டத்தினுடைய தலைமை பீடம் தான், மற்றவங்க யாருமே அப்படி இல்லை. அந்த விஷமம் அவங்க தான் போகிறது. ஒரு பானை ஒரு மக்கு பாலில் ஒரு சொட்டு விழுந்தால் கூட விஷம் தானே. அந்த விஷத்தை போடுறது யாருன்னா பிராமண கூட்டம், ஆர்எஸ்எஸ் என்ற அந்த பிராமண கூட்டம். அதனால தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த விஷமத்தனத்தை இன்றைக்கி ஹரியானாவில் என்ன நடந்தது பார்த்தீங்களா? ஹரியானாவில் அங்கே வந்து ஊர்வலம் போகிறாங்க. அந்த மோனு மாச்சர் என்ற அந்த ஏற்கனவே பசுவதை காரணமாக வந்து ஒரு 2 இஸ்லாமியர்களை அடித்து கொண்ட வழக்கில் ராஜஸ்தான் கோர்ட்டில் அவருக்கு அவர் குற்றவாளின்னு சொல்லி நிரூபணமாக இருக்கு. அவர் ஹரியானாவில் இருக்கார். அந்த கொலையில் ஈடுபட்ட உடனே ஹரியானாவினுடைய பஜ்ரங் தளுடைய மாநில தலைவர் ஆக்கிறாங்க. அப்போ அவர் அந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய சொல்லாடல் நீங்கள் வீடியோ சோஷியல் மீடியாவில் இந்த பக்கம் ஒரு துப்பாக்கி இருக்குது, இந்த பக்கம் 2-3 கத்தி அந்த வேலெல்லாம் வச்சுருக்காரு. வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு நான் 31ஆம் தேதி வரேன், அந்த நூ மாவட்டம் முழுக்க, நூ மஹல்லா அந்த மாவட்டம் முழுக்க உங்களை ஒன்று முல்லாக்களை விட்டு முஸ்லீம்களை விட்டுவேன், அங்கே இருக்கிற பள்ளிவாசலை கொளுத்துவேன் அப்படின்னு சொல்கிறான். அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு அது பேரணிக்கு அனுமதி கொடுக்குது, கொடுக்குதா இல்லையா? கொடுக்குது. அதேமாதிரி பள்ளிவாசல் எரிக்கிறாங்க, ஒரு இமாமை கொள்கிறாங்க, கலவரம் நடக்குது, பெரிய நடக்குது. அதன் பிறகு இன்றைக்கி அரசு வந்து பார்த்திங்கன்னா சுமார் 280 பேருக்கு மேலே கைது பண்ணி ஜெயிலில் போட்டு, யாரும் முஸ்லீம்களை ஊர்வலத்தில் வந்தவனே எவனையும் கைது பண்ணல, 280 பேர் மேலே கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. நேற்று மட்டும் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கல்லால் எரிஞ்சாங்கன்னு சொல்லி 100 முஸ்லீம்களுடைய வீடு இடித்து தரைமட்டமாகிறேன் புல்டோஸாக சோஷியல் மீடியாவில் வருது எல்லாமே. அப்போது அந்த கலவரம் பண்ணுவேன்னு சொன்னவனே விட்டுட்டாங்க, கலவரம் பண்ணவனே விட்டுட்டாங்க. அப்போது அங்கே இருந்த முஸ்லீம்களை வந்து இப்படி பழி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸுடைய சித்தாந்தம். புரியுதுங்களா? நீ உங்களுக்கு வந்து இந்துக்களெல்லாம் நம்ம எதிரியாக நம்ம இந்துக்கள்ன்ற சொல்லாடலை நம்ம பயன்படுத்தக்கூடாது. சில பேர் சொல்லுவான் இந்துத்துவான்வான், நான் வந்து இந்துத்துவான்ற சொல்லாடலை பயன்பட மாட்டேன். இந்துத்துவான்றது எல்லாமே ஒன்று தான். ஆனால் அதில் பிராமணர்கள் என்பது அவனுங்க இந்து, அவனுக்கு பாருங்கள் இந்துஸ்தானுக்கு ஜெயின்னு சொல்ல மாட்டான், இந்துஸ்தான் மாதாவுக்கு ஜெயின்னு சொல்லணும், பாரத் மாதாவுக்கு ஜெயின்னு தான் சொல்லுவான். பாரத்ன்ற சொல்லாடல் தான் அவன் பயன்படுத்திடுவான், இந்துவோ இந்துஸ்தானோ அவன் பயன்படுத்தவே மாட்டான். ஆனால் அரசியலுக்காக இந்துன்னுவான், நானும் இந்துன்னுவான். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ வன்முறைகள்லாம் நடக்க எல்லாமே சொல்கிறீங்க, சிறைச்சாலை வந்து உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அங்கே இருக்கும் பொழுது அங்கேயும் இந்த மாதிரியான யாராவது, அதாவது என்ன சொல்கிறதுனா 10 பேர் தப்பிக்காங்கன்னு கூட யாராவது ஒருத்தர் உள்ளே வந்துடுவாங்க. ஆமாம், அங்கே இருக்கும்போது அந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்துச்சு அந்த மாதிரி? சரி சரி, அப்படியெல்லாம் வந்து சிறைக்குள்ளே பண்ண முடியாது, ஏன்னா ஒரு நீண்ட நாள் சிறை வாழ்க்கை இல்லையா. ரெண்டாவது அப்படி ஏதாவது ஒரு நெருக்கடியில் ஆர்எஸ்எஸ் பாஜக யாருன்னா ஒரு சில அதிகாரிகள் ஒரு சிலரும் இருப்பானுங்க, அதை விட வெளியே காட்டிக்க மாட்டானுங்க, அது உள்ளுக்குள்ளே இருக்கும்னு வைங்களேன். அவங்க சில நடவடிக்கை மூலிமா எங்கள் மீது கடுமையாக இது எடுப்பாங்க. அப்போ எங்களுடைய எதிர்ப்பு அது வந்து அதன் பிறகு அடங்கிடும். இப்படி தான் நடக்கும். அதை விட்டுட்டு ஆர்எஸ்எஸ்காரன் உள்ளே இருக்கானா இல்லை உள்ளே இருந்தால் கூட ஒன்றையும் ஆக போகிறதில்லை. எங்கள் பிளாக் எதிர்க்கே ஆர்எஸ்எஸ் சார்பாக ஒரு 10 பேர் ஜெயிலில் ஒரு மாதம் இருந்தானுங்க. அவங்களே நல்லா பேசிட்டு கீசிட்டு தான் இருந்தானுங்க. பெரிய கும்பிடா போகிறாங்க, காலுங்க அண்ணன் ஐயா வணக்கையா அப்படின்னு பேசிட்டு கீசிட்டு தான் இருப்பாங்க. நம்மளும் மனுஷன் தானே. இப்போது சோஷியல் மீடியாவில் இப்படி விவாதத்துக்கெல்லாம் வரோம். பிஜேபி தலைவர்கள் வராங்க, ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வராங்க, இந்து மகாசபை தலைவர்கள் வராங்க. முகமன் குறிக்கிறதும் கை கொடுத்துக்கிறதும் பேசிக்கிறதும் எல்லாமே நடக்குது. இல்லை அதே நேரத்தில் கருத்தியல் ரீதியாக எதிரிகள் தான். அதே மாதிரி என்னென்னா, தடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும்போது நம்ம இதுலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் நம்மளை எப்படி பார்க்க போகிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது துளியளவாக இருந்திருக்கும்? இல்லை, நான் வெளியே வரும்போது அரசியலே வேண்டாம், சமூக பிரச்சனை பயணமும் வேண்டாம். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட்ஃபுட்டு கடைனா எனக்கு நல்லா சமைக்க தெரியும், பிரியாணியெல்லாம் நல்லா சமைப்பேன். ஒரு ஃபாஸ்ட்ஃபுட்டு கடையை திறந்துக்கிட்டு என் பழப்பு ஓட்டலான்னு தான் வந்தேன். சந்தர்ப்ப சூழ்நிலை வேறு மாதிரியாக மாற்றி இன்றைக்கி ஒரு உங்கள் விடவெல்லாம் உட்காந்து பேசலாம். இது இது தொடர்ந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? உங்கள் கூட சிறையில் இருந்த நண்பர்கள்லாம் திரும்பி உங்களை பார்க்க வருவாங்கள்ல? அப்போ எல்லாருமே இதுவாக தான் பண்ணுறாங்க. எல்லாருமே குறைஞ்சி 100 பேர்கிட்ட எங்கூட எனக்கு முன்னாடி பின்னாடி இப்படின்னு சொல்லி விடுதலையாக இருக்காங்க. விடுதலையானவங்க எல்லாமே சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் களத்தில் நிற்கிறீங்க, மற்றவங்க யாரும் களத்தில் நிற்கலை. எல்லாருமே நீண்ட காலம் சிறைக்கு பிறகு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம மட்டும்தான் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக களத்தில் நிற்கிறதுனால இப்போது தெரியுது. இல்லைன்னு சொன்னால் தடாரையும்ன்றது யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. களத்தில் நிற்கிறதுனால நம்ம பொதுவெளியில் பல விஷயங்களை பற்றி பேசுகிறோம், அவ்வளோதான். அதாவது மீண்டும் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி. ஆமாம், இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது. அந்த தடை வீச்சுனால அவர் போயிருக்காரு. அதனால் இது எப்படி பார்லிமெண்ட்டுடைய கமிட்டி எப்படி ஏற்றுக்குமா? அவருக்கு ரத்து பண்ண அந்த இது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தான் ரத்து பண்ணியிருக்கு. ஆனால் தேர்தல் ரத்து பண்ணாலும் அந்த தொகுதியை மறுதேர்தல் அறிவிக்கலை. எம்பி தேர்தல் பதவி தான் ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன இப்போ பாராளுமன்றத்தில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரில. இன்றைக்கி அவங்க பார்லிமெண்ட் இது ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை பிறகு போயிட்டு வந்துட்டாரா என்றது என்னன்னு தெரில. பிற்காலத்தில் தான் பார்க்கலாம். இறுதியான ஒரு கேள்வி, இந்தியாவில் தீவிரவாதம் இதை பற்றி தெளிவான ஒரு பதில் சொல்லுங்கள். இல்லை, இந்தியாவில் தீவிரவாதம்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 2 இதுவை பார்க்கணும். அதாவது பாபர் மசூதி இடிப்பதற்கு முன்பு, பாபர் மசூதி இடிப்பதற்கு பின்புன்னு பார்க்கணும். பாபர் மசூதி இடிப்பதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு குண்டுவெடிப்புன்னு இந்தியாவில் நடக்கலை. இந்தியாவில் எங்கேயுமே நடக்கலை, ஒரு குண்டுவெடிப்பு கூட நடக்கலை. ஒரு முஸ்லீமை கூட ஒரு ஆர்எஸ்எஸ்காரனா வேறு யாரும் முஸ்லீம்கள் கொள்ளலை. இதுதான் நிதர்சனம். ஆனால் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு சில குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கு, அதன் மூலிமா பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் சிறையிலே இருக்காங்க, சில பேர் இறந்தாங்க, சில பேர் விடுதலையாக இருக்காங்க. இப்படி இருக்குது. இதுதான் நிலவரம். அப்போ பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் சார்பாக ஒரு சின்ன குண்டுவெடிப்பு இல்லை, ஒரு துப்பாக்கி சூடு இல்லை. சரி, அப்போ பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த விதமான பிரச்சனையும் இந்தியாவில் இல்லையான்னு சொன்னால் நிறைய இருந்தது. பாகல்பூர் படுகொலை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கூடாது. குறைஞ்சது அந்த நேரத்திலே ஒரு 10,000 பேருக்கு மேலே கொல்லப்பட்ட ஒரு படுகொலைன்னு சொன்னால் 1985-86 நடந்த அந்த படுகொலை இன்றைக்கி கூட அது வரலாற்றில் இரத்தக்கரையால் எழுதப்பட்ட எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு 5,000 பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டாங்க. அதில் PC ராய் என்ற ஒருத்தர் சொல்கிறார், நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த கிராமம் இருந்தது, இராணுவ கட்டுப்பாடு, நான் தான் தளபதி, என்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த கிராமம் இருந்தது, பாகல்பூர் என்ற கிராமம். ஆனால் அதன் பிறகு போலீஸ் வந்துச்சு. நாங்கள் சரி தொடர்ந்து 2 நாள் பணி செய்யறதுனால எங்களுக்கு கொஞ்சம் அசதியாக இருந்தது. ஒரு 8 மணி நேரத்துக்கு போலீஸிடம் ஒப்படைச்சிட்டு நாங்கள் போனோம். அதான் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகி வரத்துக்கு அந்த 8 மணி நேரம் கழிச்சிட்டு பார்க்குறோம். அந்த பகுதியில், அந்த பாகல்பூர் கிராமத்தில் ஒரு வீட்டில் கூட ஒரு உயிரோடு இருக்கும் எவனுமே இல்லை, எல்லாம் பிணங்களாக இருக்குது. எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு குளத்துலேருந்து ஒரு சவுண்டு, பையா பச்சாவோ பையா பச்சாவோ அப்படின்ற ஒரு குளத்துல சவுண்டு. நாங்களாம் ஓடி போய் பார்க்கும்போது ஒரு இளம் பெண் மார்பகங்கள்லாம் வெட்டப்பட்டு பல பேர் அவளை கற்பழித்து கத்துறா, என்னை காப்பாற்றுங்க அப்போ அந்த குழந்தையை நாங்கள் காப்பாற்றும் போது அந்த குழந்தை அவள் சொல்லும்போது சொல்ல, அது பெண்ணுன்னு கூட சொல்ல மாட்டான், அந்த குழந்தை சொன்ன சொல் தான் என்னை இராணுவத்திலேருந்து நான் கட்டாய ஓய்வு பெற்று இன்று நான் ஒரு எழுத்தாளனாக, அவர் சொல்கிறார், நான் எழுத்தாளனாக பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கேன்னா அந்த பெண்ணுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் தான் என்னை இந்த புத்தகமாக எழுத வச்சது. அதனால தான் நான் இன்று ஒரு எழுத்தாளனாக உங்கள் முன்னாடி இருக்கின்றேன். அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீரட் கலவரம், அஸ்ஸாம் கலவரம், இதே குஜராத் முன்னாடி 1989 கலவரம், இப்படி இந்தியா முழுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான கலவரங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த கலவரத்தின் மூலம்லாம் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, செத்துருக்காங்க. ஆனால் யாருக்குமே பதிலடின்னு இஸ்லாமியர்கள் கொடுக்கல. ஆனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு எல்லாரையும் கலவரம் மூலயமா கொண்டுகிட்டே வந்தாங்க. இன்றைக்கி பாபர் மசூதி வணக்க வழிபாட்டு தளத்தையே இடிச்சிட்டாங்க. அப்போ இதுக்கு எதுனா பண்ணணும்னு சில இளைஞர்கள், அது தவறுன்னு சொன்னாலும் சில இளைஞர்கள் பதிலடியாக கொடுத்தாங்க. அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பேர் தான் இப்போது இந்தியாவில் தீவிரவாதம் சொல்லி அவனுங்க சொல்லிக்கிறானுங்க. ஆனால் உண்மையில் இந்தியாவில் தீவிரவாதம் யாருன்னா ஆர்எஸ்எஸ் பாசிசவாதிகள் தான். இந்தியாவில் பயங்கரவாதி தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சாதாரணமாக பார்க்க, நீங்கள் வரலாற்றை திருப்பி பாருங்கள். பாபர் மசூதி இடிக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கூட எதிர்த்தாக்குதல் நடத்தலை. ஆனால் ஆபத்தே இல்லைன்னா ஆபத்து கொடுமைகள் எல்லாமே நடந்துட்டு தான் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இந்த மண் நம்புது, இந்த காற்று நம்புது, இந்த நாடு நம்புது, இந்த மக்கள், நம்முடைய மக்கள், நண்பர்கள், தோழர்கள், அதனால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதன் பிற்பாடு நடந்த விஷயங்கள் தான் இவ்வளோ பிரச்சனைகள் காரணம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மக்களின் குரல் கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி. மேலும் இது போன்ற இன்னொரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாஸ்டர் ஃபைரோ.